வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 683 முதல் 689 வரை தேசிய மயம் ஒரு தீர்வு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேசிய மயம் என்பது சோசியலிச கோட்பாடின் பிற்கால வளர்ச்சியினால் வந்தது. எல்லா தொழில்களும் நாட்டின் அரசாங்கத்தால் நடத்தப்பட வேண்டும். பணிகளின் பொதுவான கடமை உணர்ச்சியின் அடிப்படை மற்றும் உயிர் வாழ்வுக்கு பொதுவான உத்தரவாதத்தின் அடிப்படையில் என்பது அதன் கோட்பாடு. ஒரே அளவு ஊதியம் பெறும் பொருட்டு ஒரே அளவான வேலையை எல்லா ஊழியரும் செய்ய வேண்டும் என்பது போன்ற கோட்பாடுகளை உடையது. தேசிய மயம் கூறுவது என்னவெனில், தற்போது ஜனங்கள் முறையிடுகிற டிரஸ்டுகள் மற்றும் வியாபார ஸ்தாபனங்களின் கூட்டானது நமது சங்கங்களின் அடிப்படை கோட்பாடுகளின் நடைமுறை செயல்பாட்டை விவரிக்கிறது. இந்த கோட்பாட்டை நாம் இன்னும் சற்று முன்னுக்கு தள்ள கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கிறோம். இதன் மூலம் எல்லா தொழில்களும் எல்லாருடைய நன்மைக்காகவும் தேசத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களான ஜனங்களால் மொத்த ஜனமும் அங்கம் வகிக்கும் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். தற்போதைய தொழிற்சாலை முறைமைகளானது தானே உருவாக்கிக் கொண்டிருக்கும் கட்டுக்கடங்கான தவறுகளை தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து வருவதாக ஒப்புக்கொள்ளப்படும் அபரிமிதமான சக்தி மற்றும் பொருட்களின் வீணடிப்பால் தன்னுடைய அசட்டுத்தனத்தை அது தானே நிரூபிக்கிறது. இந்த முறைமைக்கு எதிராக எங்கள் எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஒழிப்புக்காக அது உருவாக்கப்பட்டது. அது அழியாமல் நிலைத்து நிற்க எங்களது முழு முயற்சியை நாங்கள் உறுதி கூறுகிறோம். இரண்டுக்கும் பொதுவான சில சாதகமான குறிப்புகளை சோசியலிசம் அல்லது பொதுவுடைமை என்ற தலைப்பின் கீழ் தீர்வாக நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். எனினும் மொத்தத்தில் தேசிய மயம் என்பது முற்றிலும் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று. பொதுவாகவே அதற்குரிய எதிர்ப்பு நாம் கம்யூனிசத்திற்கு எதிராக முன்னமே குறிப்பிட்ட அதே விஷயம்தான். கம்யூனிசத்தை போல் தேசிய மயம் என்பது குடும்ப சீரழிவை நேரடியாய் அச்சுறுத்தாவிட்டாலும் அதன் நோக்கம் என்னவோ நிச்சயமாய் அந்த திசையை நோக்கியே இருக்கக்கூடும். அதற்காய் வாதிடுகிறவர்களில் அநேகர் பரந்த எண்ணமுடையவர்களும் தயால குணமுடையவர்களும் சுயலாபத்தை எதிர்பார்க்காமல் உதவி செய்த சிலரும் தேசிய மயத்தின் கொள்கைகள் ஒரு பொதுப்படையான எடுத்துக்காட்டால் செயல்படுத்தப்பட குடியிருப்புகளை நிறுவ வேண்டியவர்களாய் இருந்தனர். இவைகளில் சில படுதோல்வி அடைந்தன. நடைமுறையில் வெற்றியடைந்தவர்களும் கூட தங்களது குடியிருப்புகளுக்கு வெளியே உள்ள உலகத்தோடு தொடர்பு கொண்ட போது தேசிய மய கோட்பாடுகளை அசத்தல் செய்யும்படி வற்புறுத்தப்பட்டிருக்கின்றன. அதோடு கூட அவைகள் யாவருக்குள்ளும் எதிர்பார்த்தபடி குறிப்பிட்ட மோதல்கள் இருந்திருக்கின்றன. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம் என்பதுடன் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கே கடினமாய் தோன்றுமே ஆகில், அப்படிப்பட்ட எந்த ஒரு சிந்தையும் ஒரு பிடிப்பாக இல்லாத பலதரப்பட்ட கூட்டங்கள் எப்படி உலகத்தின் சுயநலத்தின் ஆவி மாசம் மற்றும் பிசாசை முறியடிப்பதில் ஜெயம் கொள்ள முடியும்? அமெரிக்க நாட்டின் இந்த தேசிய மயம் திட்டத்தின் கீழ் அநேக குடியிருப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்குள் தோற்று போயின. இதில் போதகர் ஈடி டேனி என்பவர் எல்லாம் ஒருவருக்கே மற்றும் ஒருவருக்கே எல்லாம் என்ற தத்துவத்தின் கீழ் கலிபோர்னியாவில் ஆல்ட்ரூயா குடியிருப்பு தோற்றுவிக்கப்பட்டு அதன் தோல்வி மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாய் இருந்தது. பிற குடியிருப்புகளை காட்டிலும் அநேக சிறப்புகளை இது பெற்றிருந்தபடியினால் அது எல்லா வகையினரையும் ஏற்றுக்கொள்ளாமல் தனது அங்கத்தினர்களை பொறுக்கி எடுத்தது. அத்தோடு மட்டுமன்றி பூரண கட்டுப்பாட்டிற்குள் ஒரு உபகார சிந்தையுடைய ஸ்தாபனத்திற்கு ஒப்பான ஒரு அரசாங்கத்தை அது கொண்டிருந்தது. அதன் தோல்விக்கான காரணத்தை அதன் நிறுவனர் சான் பிரான்சிஸ்கோ எக்ஸாமினரில் December 10, 1896 கூறியதாவது, ஆல்ட்ரூயா ஒரு முழுமையான தோல்வி அல்ல, ஒரு சந்தோஷமான சமூக வாழ்வை உருவாக்கிய ஒரு குறிப்பிட்ட காலமே நிலவியதாகிய நம்பிக்கை, நல்ல நோக்கம் மற்றும் உண்மைத்தன்மை ஆகியவற்றை தாங்கள் மெய்ப்பித்து காண்பித்தோம். மேலும் அதன் மறுபக்கத்தில் அவநம்பிக்கை, பகை மற்றும் சுயநல நோக்கம் என்பவைகள் மனித சுபாவத்தை கொடூரமாக்கி வாழ்வை பிரயோஜனமற்றதாக ஆக்குகிறது. முதலில் நாங்கள் செய்தது போல ஒருவரை ஒருவர் நம்பி அனுசரித்து போவதை நாங்கள் தொடரவில்லை. ஆனால் மீதமுள்ள உலகத்தின் வழிகளில் நாங்கள் விழுந்து விட்டோம். சில மனிதர் அனுபவத்தினால் மெய்ப்பிப்பதை மற்றவர்கள் தனிப்பட்ட அனுபவமான விவேகத்துடன் அறிந்து கொள்வது மனித சுபாவமாகும்.
மனித இதயங்களை இயலமானது இன்னமும் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்பிக்கையின் பயனற்ற தன்மையின் மீது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள யாராவது விரும்பினால் 3 அல்லது 4 இரண்டாம் தர சாப்பாட்டு விடுதிகளில் ஒவ்வொரு வாரம் தங்கி பார்த்தால் மிக எளிமையாக அனுபவத்தை அவர் பெற்றுக் கொள்ளலாம். மெக்கானிக்குகளின் பொது கல்வி ஒரு தீர்வு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். திரு ஹென்றி ஹால்ட் என்பவர் தி போரம் என்ற பத்திரிகையில் ஒரு கட்டுரையை வெளியிட்டார். இதில் எந்த ஒரு வேலைக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளும் விதத்தில் ஒரு மெக்கானிக்கை தகுதிப்படுத்தும் விதத்தில் 1 டஜன் தொழில்களை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படிப்பட்டதொரு தொழில் நிறைந்ததாக கல்வி இருக்க வேண்டும் என்று காட்ட அவர் முயற்சி செய்கிறார். சில தனிப்பட்டவருக்கு இது தற்காலிகமான ஒரு உதவியாக இருந்தாலும் இது பிரச்சனையை தீர்க்காது என்பது தெளிவாக இருக்கிறது. தற்போதிருக்கும் நிலைமையே போதுமான அளவிற்கு மோசமாய் இருக்கிறது. பூச்சி வேலை செய்பவரும் செங்கல் வேலையாட்களும் வேலையுடன் இருக்கும் போது காலனி செய்பவரும் நெசவாளரும் வேலையின்றி இருக்கின்றனர். ஒருவேளை காலனி செய்பவரும் நெசவாளரும் கூட செங்கல் வேலை மற்றும் பூச்சி வேலை அறிந்திருந்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும்? வேலை இல்லாத யாருமே இருக்கிற வேலைக்கே போட்டியிட்டால் எல்லா துறைகளிலும் அது போட்டியை பெருக்கி விட்டிருக்கும். இந்த கனவான் எப்படியோ கல்வி அவசியமானது என்ற உண்மையை மதித்து மிக நன்றாகவே 2 விசாலமான உண்மைகளை கையாளுகிறார். அவர் கூறுகிறதாவது, இயற்கை தேர்வு அவசியம் என்பது சற்று கொடூரமானதாக இருப்பினும் இதில் உள்ள எளிமையான உண்மைகள் தவிர்க்க முடியாதது. இது நியாயமான ஒன்று என்று நாங்கள் சொல்லவில்லை. இயற்கைக்கு நியாயத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. அவளுடைய தராசு பாரபட்சமின்றி மிக கடினமான சூழ்நிலைகளுக்கிடையில் எதை பார்க்கிறது? ஆனால் கடைசியில் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் அவைகளின் மிகச் சிறந்ததையே பலனாக கொடுக்கும் உண்மைதான். அவளது நடவடிக்கையை சிறிதளவு வழிநடத்துவதற்கான மதிநுட்பத்தை நமக்குள் விருத்தியாக்கியுள்ளாள். மேலும் அவைகளை உபயோகிப்பதன் நிமித்தம் நீதியின் செயல்பாடு வெளிவருகிறது. ஆனால் அவளது சொந்த போக்குகளுக்கு பொருத்தமான வழிகளில் மட்டுமே அவளை நாம் வழிநடத்தி செல்ல முடியும். இல்லாவிடில் நாம் மேற்கொள்ளப்படுவோம். தற்போது இயற்கையான தேர்வு என்பதை காட்டிலும் வேறு எதுவும் அவளது எந்த ஒரு செயலையும் அத்தனை தெளிவாக புலப்பட செய்யவில்லை. மேலும் நமது குறைந்த சுதந்திரங்கள் மற்றும் வாக்குரிமையை செயல்படுத்துவதனால் நாம் அதோடு கூட அதனுள் விழுந்த போது இருந்த விதமாய் எப்போதும் நாம் ஞானமாய் இருக்கவில்லை. எப்போது என்றால் உதாரணமாய் ஒரு லிங்கனை உயர்த்திய போது, ஆனால் இதுவரையில் திறமையான பிரசங்கிமாருக்கு முன்னுரிமை தருவதில் நாம் பெரும்பாலும் மிக சிறந்தவர்களாய் இருக்கிறோம். அதன் பிறகு நாம் வருத்தமும் படுகிறோம். சோசியலிசமானது இந்த பாடுகளை உற்பத்தி என்கிற துறைக்கு விரிவுபடுத்துவதற்கு உத்தேசிக்கிறது. தொழிற்சாலைகளின் தலைவர்கள் இயற்கையான தேர்வு மூலமாகவே தற்போது தேர்வு செய்யப்படுகிறார்கள். சில சமயங்களில் இயற்கைக்கு மாறாக வம்சாவடிகளில் இருக்கிறார்கள். ஆனால் வம்சாவடியில் வந்த மகானானவன் சரியான தகுதியை பெற்றிருக்கவில்லை எனில் அதிலிருந்து அவன் நீக்கப்படுவான். ஆனால் போட்டிக்கான சுதந்திரத்தின் அதிகரிப்பும் தொழில் செய்ய முதலீடு இல்லாவிடில் நல்ல திறமைசாலிகளும் சௌகரியங்கள் அதிகரிப்பதுடன் தொழில்கள் தற்போது இயற்கையான தேர்வினால்தான் செயல்படுத்தப்படுகிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. இதனால்தான் செயற்கையான தேர்வு என்பதை மாற்று வழியாக வைப்பதற்கு சோசியலிஸ்டுகள் உத்தேசிக்கின்றன. அதுவும் மிக பிரபலமான ஓட்டுகள் மூலமாய் இயற்கை வழியில் மேம்பாட்டை குறித்த ஒரு பொது அறிவே இந்த மடத்தனத்தை குணப்படுத்தக்கூடும். பிற உண்மைகளை தெளிவாய் அறிவிப்பது அத்தனை கடினம் என்பது உண்மை என்றாலும் அதன் கருத்துக்கள் சிலவற்றை கூறுவது என்பது முடியாததல்ல என்பதே இதில் மிகவும் முக்கியமானது. அது கடினமானதுதான். கொஞ்சம் ஆரம்ப கல்வி இதற்கு தேவைப்படுவதனால் அவ்வளவு கடினமானது அல்ல. ஏனெனில் மறுக்க கூடாத கொள்கைகள் இதற்கு எதிரான 1000 ஆண்டுகளாய் போராடி வந்திருக்கின்றன. அதனுடன் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கிறது. இதை வாசிக்கும் அநேகருக்கு சட்டத்தில் உலகளாவிய ஆளுகை என்ற பிரபலமான வார்த்தை ஜாலத்தினால் இது அழைக்கப்படுவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதனுடைய ஒவ்வொரு கருத்தும் பெரும்பாலும் விசித்திரமாகவே தோன்றும். ஆனால் தங்களை பொறுத்த மட்டும் விதிகளுக்கு இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் ஜெபித்து தாங்கள் இதில் நம்பிக்கை வைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் பெருவாரியான மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்பதுதான் உண்மை.
பொதுவாக ஜனங்களும் சட்டசபை அங்கத்தினரும் ஒரு நோயாளியும் ஒரு மருத்துவரிடம் அனுப்பப்படுவர். அல்லது இயந்திரங்களை பொறுத்த மட்டில் ஒரு இயந்திர நிபுணரிடமும் ரசாயனங்களை பொறுத்த மட்டில் ஒரு ரசாயன நிபுணரிடமும் சென்று அவரது அபிப்பிராயத்தை ஒரு சிறு குழந்தையின் விசுவாசத்துடன் பின்பற்றுவர். ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டில் யாருடைய கருத்தும் வேண்டியிராமல் அவர்கள் சொந்த கருத்தை மட்டுமே சார்ந்திருப்பர். இயற்கை நேர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் உடற்கூறு சம்பந்தமான விஷயங்களை போன்றே பிற விஷயங்களையும் அவற்றின் நியதிகளை அல்லது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட அவைகள் சம்பந்தமானவைகளை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அதற்கென்று பிரத்யேகமான கல்வி அவசியம் என்பதை அறியாமல் இருக்கின்றனர். எனவே அறியாமையில் வரும் இவர்களுக்கான தாக்குதல் என்பது மரணத்துக்கேதுவான பேராபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். பின்பு தொழிற்பள்ளி மற்றும் குறிப்பிட்ட பொருளாதார விவரங்களின் குறிப்புகள் மட்டுமே உழைக்கும் மக்களுக்கு வேண்டியிராமல் அதோடு கூட கொஞ்சம் இயற்கை விதியின் எண்ணத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய விஞ்ஞானம் மற்றும் சரித்திர அறிவும் அவனுக்கு அவசியம். இப்படியாக கொடுக்கப்படுகிற அடிப்படை அறிவின் மூலம் சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தை குறித்த கருத்தை சிறிது வளர்க்கக்கூடும். அத்தோடு மனித கோட்பாடு உபயோகமற்றது அல்லது மோசமானது என்றும் கூட மிக கூர்ந்து கவனிப்பதினாலும் ஜாக்கிரதையுடன் கூடிய சோதனைகளினாலும் இயற்கையின் நியதியானது நிறுவனமாக்கப்படுகிறது என்ற உணர்வும் வளரும். ஆகவே யாரோ ஒருவருடைய செலவின் மூலமாக அன்றி எந்த மனித நியதியும் தகுதியற்றவரை பிழைக்க செய்ய முடியாது என்ற நம்பிக்கை வரக்கூடும். எனவே அவர்களை சுயமாய் பிழைக்க வைப்பதற்கான ஒரே வழி அவர்களை தகுதிப்படுத்துவதுதான். ஆம், நமது தற்போதைய சமூக அமைப்பின் இந்த இரண்டு நியதிகள் தான் ஆளுகை செய்கின்றன என்பதையும் இயற்கையோ அல்லது இயற்கையின் நியதியையோ மாற்றுவது மனிதனுடைய கையில் இல்லை என்பதையும் அறிந்து கொள்வது நலமாக இருக்கும். இதனால் தற்போதைய சமூக நிலவரத்தை ஓட்டு போட்டு சரி செய்து தற்காலிகமாய் சற்றே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதை காட்டிலும் அவனால் வேறு எதுவும் செய்ய இயலாது. பூரணமான சீரான ஒரு சமூகத்துக்கு அவசியமான புதிய மற்றும் அதிகம் விரும்பத்தக்க சட்டங்கள் தேவை. அதை அமல்படுத்த தெய்வீக வல்லமை தேவைப்படும். இந்த பாடத்தை கற்றுக்கொள்வது சீர்கேட்டை தானே அதிகமாய் தூண்டிவிட்டுக் கொள்ளக்கூடியதான ஒரு அதிருப்திக்கு பதிலாக மது ராஜ்யம் வருவதாக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபித்து காத்துக் கொண்டிருக்கும் வேளையில் போது என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை கொண்டு வர உதவும். இதனை தொடர்ந்து வரும் பகுதியான ஒற்றைவர் தீர்வு எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 689 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.